அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ கேன் கிராஃப்ட். நான் பாத்திமா ரியாஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா, ஒரு அழகான வால் ஹேங்கிங் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா எப்படி வால் ஹேங்கிங் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து க்ளோத்ஸ் ட்ரை பண்ற ரோப்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ அந்த ரோப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வெட்டிங் கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். வெட்டிங் கார்ட்ஸ் எல்லா வீட்லேயும் நிறையா இருக்கும், வேஸ்ட்டாக கண்டிப்பாக இருக்கும் எல்லா வீட்லேயும். ஸோ என்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெட்டிங் கார்ட்ஸ், ரெண்டு கார்ட்ஸ் நான் கோல்டன் கலர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பண்டில் கோல்டன் ரிப்பன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக ஒரு பண்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ளூகன் கண்டிப்பாக வேணும். ஆக்ரலிக் கிறிஸ்டல்ஸ் இருக்கு, ஆக்ரலிக் கிறிஸ்டல்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து என்கிட்ட ரொம்ப நாள் அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருந்தேன். அது டெக்ரேஷனுக்காக நிறையா பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அது நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இந்த கிராஃப்டுக்கு தேவையான திங்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெட்டிங் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஹார்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 25-30 ஹார்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரோப் எடுத்துக்கணும். ரோப் வந்து நான் எப்படி ஆர்டர் வைஸாக கட் பண்ணணுன்ற வீடியோவை நான் உங்களுக்கு எடுக்கலை. ஸோ இப்போ இந்த ரோப்பில் வந்து நம்ம கோல்டன் ரிப்பன் வந்து சுற்ற போகிறோம். எப்படி சுற்ற போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு சைடும் நாட் போட்டுடணும். நாட் போட்டதுக்கப்புறமா ஹாட் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ரிப்பன் எடுத்து ஒரு ஒரு லேயராக நம்ம வந்து கோல்டன் ரிப்பனை வந்து நம்ம சுற்றணும். இப்போ இந்த எட்ஜை வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ண போதும், நிறைய க்ளூ தேவைப்படாது. நீங்கள் ஒரு ஒரு பாயிண்டில் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய போட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஸ்டிக்கியாக இருக்கும். இவ்வளோ தான் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னா இந்த ரிப்பனை வந்து டை பண்ணுறது தான். ஓகே, இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கீழே வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸில் வந்து வச்சுருந்தேன். வேணால் லென்த்தை வந்து இதை நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போ இதோட லென்த்தை வந்து நான் மெஷர் பண்ணுறது உங்களுக்கு காட்டலை. நீங்கள் வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைடு வந்து 5 ரோப்ஸ் வரணும், அதே மாதிரி பேட்டர்னில் லெஃப்ட் சைடு வரணும். நான் எப்படி அதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுவேன். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற விண்டோஸ் இல்லைனா டோர்ஸு அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அதுக்கேற்ற லென்த்தை வந்து அந்த டாப் ரோப் வந்து டாப் லேயரை வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆர்டர். இந்த ஆர்டர் படி தான் அந்த சைடும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஒரு சைடு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், அந்த சைடும் இதே ஆர்டரில் தான் வரும். ஓகே, இந்த ரோப்ஸ் எல்லாம் நம்ம ஆர்டர் படி அடுக்கி வச்சிருக்கோம். வச்சதுக்கு அப்புறமா ஹார்ட்ஸ் ஹார்ட் ஷேப்ஸ் நம்ம கட்டி வச்சிருக்கோம்ல, அது ஒரு ஒரு ஹார்ட்டையா எடுத்து 10-inch 10-inch கேப்ல நம்ம ஒட்டி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடணும். பாத்தீங்களா எப்படி பண்ணிருக்கேன்னா, நீங்க உங்களுடைய ஆர்டர் படி நீங்க வைக்கணும். ஸோ நீங்க வந்து ரோப்ஸ் வந்து சின்னதா கட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 5-inch கேப்ல வச்சுக்கலாம், அது உங்களுடைய கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் இந்த டாப் லேயர்ல இருக்க ரோப்ஸ்ல வந்து அந்த ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 2-2 ஸ்டோன்ஸா நான் வச்சிருக்கேன். ஒரு ஒரு ஹார்ட்ஸ்க்கு நடுவில் 2-2 ஸ்டோன்ஸா நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு ஒரு ரோப்புடைய இந்த வெர்டிக்கல் ரோப்ஸ் இருக்குல்ல, அதோடைய எட்ஜில் வந்து ரவுண்ட் ஷேப் ஸ்டோன்ஸை வந்து நான் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும் போது ஒரு ஃபினிஷிங் டச் இருக்கும், ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹார்ட்ஸ் வைக்கிறது எப்படி வைக்கணும்னா,
இந்த ஹார்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, ஹார்ட் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து நீங்க ஒரு ஒரு ரோப்ஸ்லயும் ஒரு ஹார்ட், ஒரு பர்பிள் ஸ்டோன், ஒரு ஹார்ட், இந்த மாதிரி வச்சுட்டே இருக்கு. ஸோ இதே ஆர்டர்ல நீங்க வைக்கணும். இப்ப நான் வைக்கிறேன் பாருங்க, ஒரு ஹார்ட், ஒரு பர்பிள் கிறிஸ்டல், ஒரு ஹார்ட், இந்த மாதிரி வைக்கணும். ஸோ நீங்க இந்த ஹார்ட்ஸ் வைக்கும் போது இப்ப இந்த ரைட் ஹேண்ட் சைட் வந்து நீங்க ஒரு 20 ஹார்ட்ஸ், 20 கிறிஸ்டல்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கிறிஸ்டல்ஸ் பீட்ஸ் எது நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த லெஃப்ட் சைடும் வந்து 20 இருக்கா அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்து அதை ஸ்டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்தலைன்னா அது உங்களுக்கு அப்புறம் வந்து சரியா வராது. ஓகே, நம்மளோட கிராஃப்ட் ஒர்க் வந்து இப்ப முடிஞ்சிச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இது நான் என்னோட வால்ல ஹேங் பண்ணிருக்கேன். ஸோ இது பாக்குறதுக்கு வந்து ஆக்ரலிக் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு குந்தன் ஸ்டோன்ஸ் ஒர்க் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதோட எட்ஜஸ்ல வந்து நான் வந்து ரெண்டு ஹார்ட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ரோப் வந்து தெரியாம இருக்கிறதுக்காக, அதை மறைக்கிறதுக்காக நான் அதை வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் ஒரு அழகான கிராஃப்ட நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் கேட்க தேங்க்ஸ்.